கீழே வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய எங்கர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீங்கியே தான் இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீங்கியே வச்சுப்பான், உள்ளே வச்சிருப்பாங்க. அது நாளடைவில் என்ன ஆகும்னா அது புண்ணாக மாறும். நான் அது படங்கள் அவை புண்ணாக மாறும். நெக்ஸ்ட் மூன்று இதுல மூன்று வகையா சூவிங், ஸ்னப்பிங், ஸ்மோக்கிங் ஆகிற மூன்று வகையில அது உட்கொள்ளப்படுகிறது. ஆகிய மூன்று வகையில் மனிதனால் எடுக்கிறதுனால சூவிங் தான் அதிக அடிக்ஷன். நிக்கோட்டின் வந்து உடம்புல உடனே உண்டாகி உடனே உடம்புல உட்பட 700 to 4000 அதிகமான நச்சு பொருட்கள் உள்ளன. இவை நம் உடலில் வாய் முதல் சிறுநீரக வரை அனைத்து உறுப்புகளையும், ஹெட் டு ஃபுட் அனைத்து உறுப்புகளையும் சேதப்படுத்துகிறது. அப்படி ஒரு பான் மசாலா குக்கா நமக்கு தேவையாகும். அடைப்பு பக்கவாதம், மனநிலை பாதிப்பு, புற்றுநோய், டங்க் அண்ட் சீக் லிப்ஸ்ல எல்லாம் புற்றுநோய். அந்த புற்றுநோயோட சில படங்கள் கர்ப்பிணி பெண்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாம தாய் இறப்பு, மெட்ரல் மார்டாலிட்டி சொல்லக்கூடிய தாய் இறப்பு வரைக்கும் போயிடும். ஆரம்ப இப்ப பெண்கள் வந்து சில ஏரியால வந்து பெண்கள் எடுத்ததாங்க. அந்த முதல்ல ஒரு படம் பார்த்தோம், சப்லிங்குவல் சொல்லக்கூடிய உதட்டுக்கு உள் பகுதியில வைக்கிறதுனால இந்த ஆரம்பத்துல புண்ணாக தான் வரும். லேட்டரான அந்த புண்ணு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி இது போன்ற ஹைப்பரிமிக் ஸ்டேஜ் ரத்தம் இது போன்ற அல்சர் ஃபார்மேஷன் கேன்சரா மாறிடுச்சு. இந்த கேன்சரோட அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் அதோட வெளிப்புற தோற்று வெளியில ஃபுல்லா பரவி அந்த முகத்தோட டோட்டல் ஷேப்பே மாறும். நெக்ஸ்ட் இதெல்லாம் உதட்டு உதட்டுல வர மாற்றங்கள், பான் மசாலா உதட்டுல வர மாற்றங்கள், குட்கா மான் மசாலா பான் மசாலா கண்ணத்தில் கண்ணத்துக்குள்ள ஒதுக்குறவங்க ஒதுக்குறவங்களுக்கு டொபேக்கோ மற்றும் நிக்கோட்டின் உள்ளிட்ட ஏதாவது ஃபுட் ஐட்டம் இனிமேல் மார்க்கெட்டில் விற்பனை செய்தோ அல்லது வைக்கதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இப்போ ஸ்டோரிங் ஆஸ் வெல் அஸ் சேல் எல்லாமே இப்போ பேன் ஆர்டர் வந்துருக்குது. அந்த பேன் ஆர்டர் வந்து 23-5 வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஏதாவது ஒரு மாதத்துக்கு வரைக்கும் யார் யார் இந்த பிஸ்னஸ் பீப்புள் யார் யார் கடைக்காரங்கெல்லாம் இதை வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் கடையிலேருந்து அப்ரோவ் படுத்தி ஐதர் டிஸ்ட்ராய் பண்ணிடணும் அல்லது வேறு எங்கேயாவது அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி ஆனால் சேல் வந்து இப்போயே பேன் பண்ணிட்டோம். சேல் வந்து வித் இமீடியட் எஃபெக்ட் இப்போது சேல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு சில மாவட்டத்தில் சில ஏரியாவில் வந்து பறிமுதலாக செஞ்சுருக்குறாங்க, டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. நான் நம்ம மாவட்டத்தில் இன்றைக்கி முதலாவதாக நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங் கூப்பிட்டதுனால இனிமேல் இதை ரொம்ப தெளிவாக ரொம்ப கவனமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த கெஜெட் பப்ளிகேஷனோட விதிமுறைகள் அமல்படுத்தப்படும். பான் மசாலா, டொபாக்கோ மற்றும் நிக்கோட்டின் இருக்கிற ஒரு இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால எகச்சக்க கேன்சர் நோய்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரோட்லேருந்து மீன்ஸ் லிப்ஸ் த்ரோட் அண்ட் தென் உள்ள இருக்கிற இந்த பல் மற்ற எல்லா பாடி ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே மேக்ஸிமம் கேன்சர் வர்றது மாதிரி, அப்புறம் டிபி இந்த மாதிரி ஒரு நோய்கள் எல்லாம் வந்து வாய்ப்பிருக்கு. மக்களும் இதை கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. ஒரு பக்கம் நாங்கள் சேல் பண்ணுறதும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ரெகுலேட் பண்ண போகிறோம். ரெண்டாவது பக்கம் நம்ம மக்களும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அப்போ தான் நம்ம ஒரு சுகாதாரத்தோட ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும் நம்ம ஊரில். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பலவேறு மாநிலங்களில் இந்த மாதிரி குட்கா பான் மசாலா எல்லாம் பயன் பண்ணிட்டு நம்ம பயன் மீன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆல் த ஷாப் ஓனர்ஸ், பான் கடை, அப்புறம் டீ கடை பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அவங்க எல்லாம் தயவுசெய்து நீங்கள் இதை பண்ணாதீங்க. இனிமேல் எல்லாம் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கும். ஆனால் இப்போ நம்ம டைம் கொடுத்துருக்கோம், அதுவும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்,
மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸோட பார்த்து கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுமே இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ ஷுட் நாட் ஹராஸ் எனி பப்ளிக் ஆர் எனி ஷாப் ஓனர்ஸ். அந்த மாதிரி கம்ப்ளைண்டும் வரக்கூடாது எனக்கு, இல்லைனா அதுலேயுமே ஆஃபீஸர்ஸ் மேலே கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். நம்ம சட்டம் மீறி நம்ம அவங்களும் போகக்கூடாது, நம்மளும் ஏதோ யாரும் வேணுமோ அல்லது தெரியாமல் தெரிந்தோ ஏதாவது ஹராஸ்மெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ தட் வில் பி டேக்கன் வெரி சீரியஸ்லி. இப்போ இந்த கமிட்டியில் வந்து மெயினாக வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட மெயின் பொறுப்பு இருக்கும். ஏன்னா அவங்க ரவுலிங் ஸ்குவாட் லைன் ஸ்குவாட் மாதிரி ஒரு மூணு நாள் ரவுலிங் ஸ்குவாட் இருக்கும் அவங்களுக்கு இந்த ஊரில். ஸோ அந்தந்த ரவுலிங் ஸ்குவாட் வச்சுட்டு அவங்கள அப்பப்போ வண்டி செக் பண்ணுறது, ஏதாவது இன்ஃபார்மேஷன் கிடைச்சா உடனே போய் அந்த கடையிலையும் அந்த வண்டிலையும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கிறது அவங்களோட பொறுப்பாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இதை செயல்படுத்தணும். அதே மாதிரி ஆர்டிஓ உங்களுக்கு ஒரு சில செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும், அந்த செக் போஸ்ட்டில் கூட உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்தந்த வண்டி நீங்கள் செக் பண்ணி, அதில் மொபைல் செக்கிங் கூட அப்பப்போ பண்ணுவீங்க, அதுலேயுமே நீங்கள் இந்த கரெக்டாக செக் பண்ணணும். அதே மாதிரி டிடி ஹெல்த் சர்வீசஸ் அப்புறம் சிஇஓ இவங்களாம் ஸ்கூலில் பக்கத்தில் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் விற்பனை செய்யக்கூடாது, எங்கேயுமே செய்யக்கூடாது, ஆனால் அந்த மாதிரி ஏரியாவில் தண்ணி கவனமாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கார்பரேஷன் தூத்துக்குடி கார்பரேஷனோட ஒரு பெரிய பெரிய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நீங்களும் உங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வச்சு அடிக்கடி ரெட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் தென் ஆல் த அதர் முனிசிபாலிட்டி அண்ட் அதர் அர்பன் பெருவாட்சி எல்லாம் பார்ப்பாங்க. இதில் போலீஸோட பெரிய பங்கு இருக்குது. அவங்க இந்த ஃபஸ்ட்டு கமிட்டி மீட்டிங் நீங்கள் பண்ணுறோம், இனிமேல் இதை தொடர்ந்து மாதந்தோறும் இந்த கமிட்டி மீட்டிங் பண்ணிட்டு இந்த இந்த கெஜெட் இந்த பேன் ஆர்டர் எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்திட்டு இருக்குது அதை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். நன்றி.